ஸோ பிரின்சிபல் கேரக்டர் வந்துட்டு வர்ஷினிக்கு கொடுத்த அசத்தினார் பிக் பாஸ் இப்படியாச்சும் அவங்களுடைய திறமை வெளியே காட்டப்படட்டும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சாரோ என்னவோ. பட் அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா வர்ஷினி பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து அவங்க வெளியே வரவே இல்லை. ஆக்சுவலாக இவங்க ஒரு விவாகரத்து பெற்றவங்க, அயன் லேடி, மாணவர்களுக்கு ஒழுக்கம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். அடுத்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமானது, அதாவது வைஸ் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் லேடி விவாகரத்து செஞ்சு வெளியே துரத்துன அந்த பரிதாப ஆசாமி இவர் தான். பிரிவு இயக்கத்தில் இருக்கிறாராம். எப்படியாச்சும் தன்னுடைய மன உறவு மறுபடியும் மலராதா அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் பின்னாடியே சுத்துவாராம். இந்த கேரக்டர் அருணுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாவம் நம்ம புது மாப்பிள்ளைக்கு வந்த சோகத்தை பார்த்தீங்களா. எனிவே, அண்ட் ஃபாரின் ரிட்டர்ன் அண்ட் மாரல் கிளாஸ் டீச்சராக ஜாக்லின் இருக்கிறாங்க. பூமரும் கூட இவங்க. ப்ரொபேஷனில் வந்திருக்கிற தமிழாசிரியை மஞ்சரி, லவ் ஃபெயிலியர் சுப்பாயா, பிடி டீச்சர். ஸோ மக்கள் கேட்டுக்கிட்டபடியே இந்த கேரக்டரில் ஜெஃப்ரியை தான் நியமித்தார் பிக் பாஸ். ப்ரொஃபஷனலாக வேலை செய்கிற வாட்ச்மேனாக சிவகுமார், மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாணவர்கள். ஜெஃப்ரி ஹாஸ்டல் வார்டனாகவும் இருப்பாராம். அண்ட் 24 மணி நேரமும் தொடர்ந்து இந்த டாஸ்கில் பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவங்க தான் சமைக்கணும். அண்ட் மாணவர்களினுடைய கேரக்டர் டிசைன்கள் அதிர்ஷ்ட குழுக்கள் மூலியமாக கிடைச்சாலும் பெரும்பாலும் பொருத்தமாகவே இருந்துச்சு. முதல்ல பாஞ்சி சீட் எடுத்த ராணவுக்கு விதிகளை பின்பற்றாத லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிடச்சிது. கொஞ்சம் மக்கு அப்படிங்கிற மாதிரி வரவும் முகம் மாறினார். கலகவாதி முன்கோபக்காரன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்துட்டு சத்யாவுக்கு கிடச்சிச்சு. அண்ட் படிப்பாளி பாத்திரம் வந்து சாட்சினாவுக்கு. பணக்கார திமிர்கொண்ட பெண் அந்த கதாபாத்திரம் வந்துட்டு பவித்ராவுக்கு கிடச்சிச்சு. கோல் மூட்டி வம்பு பேசுகிற பாத்திரம் வந்து ரியாவுக்கு கிடச்சிச்சு. கள்ளக்கலவாணி கதாபாத்திரம் வந்து ஆனந்திக்கும். ஆசிரியர்களினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்துக்கிட்டு மற்ற மாணவர்களை போட்டு கொடுக்குற கேடி ஸ்டூடெண்ட்டாக முத்துவும் இருந்தார். அடடா என்ன ஒரு பொருத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிண்டலுமே கேட்டுச்சு. அண்ட் பிரின்சிபலினுடைய ஸ்பை அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீபக்கோட பேர் வந்துச்சு. மற்ற மாணவர்கள் அவங்களாவே தங்களுடைய கதாபாத்திரங்களை டிசைன் பண்ணி டாஸ்கை சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். ஸோ யார் யாருக்கு எந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் முடிவு செய்யாமல் போட்டியாளர்கள்கிட்ட விட்டுருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு கலவரமே நடந்திருக்கும். அதுலேயும் பெண்கள் டீம் கிட்ட சூறாவளி ஏற்பட்டு பள்ளி கட்டிடமே விழுந்திருக்கும். ஸோ பள்ளி மைதானத்தில் ப்ரேயர் ஆரம்பிச்சுது. பிரின்சிபலும் விபியும் மாணவர்களை வரவேற்க, உங்களை ஸ்கூல் பசங்களாகவே நினச்சிக்காதீங்க, உங்களுக்கே வெளியே உண்மையாகவே பசங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வந்து வெளியே வந்து மாணவர்களை கலாய்ச்சாங்க ஜாக்லின்.